தலை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியை சேர்ந்த 42 வயதான நபர் கொரோனா தொற்றுக்கு பலியாகியிருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு 42 வயதான நபர் பலியாகியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்கிட கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரம். நாடு முழுக்க கொரோனா தொற்று பாதிப்பானது தொடர்ந்து கணிசமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதே கொரோனா தொற்றின் அடுத்த வகையான JN1 என்ற வகையான வீரியம் அடைந்து உருமாற்றம் அடைந்த கொரோனா தொற்றானது தொடர்ந்து கேரள மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் பரவி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இது தொடர்பான கொரோனா தொற்று இருப்பது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய மாநில சுகாதார குழு சார்பில் கண்டறியப்பட்ட இந்த குழுவானது சுமார் 4 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு JN1 என்ற வகையான தொற்று இருப்பதாகவும் கண்டறியப்பட்டு தொடர்ந்து பகுப்பாய்வு மூலமாக இது சோதனையானது அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இது போன்ற கொரோனா தொற்று பரவி வந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் மேலும் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கொரோனா தொற்று தொடர்ந்து பல்வேறு மாவட்ட பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அதாவது சுகாதாரத்துறை தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஆண் நபர் ஒருவர் கடந்த 31ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்த அவர் இன்று காலை காலமான உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பு தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அவர் ஆதம்பாக்கம் பகுதியில் வசித்து வருவர் என்பதும் அந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை மண்டல அதிகாரிகளுக்கும் இந்த தகவல் கொடுக்கப்பட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொரோனா தொற்று உருவாவதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் தொடர்ந்து கண்டறிவதற்கான ஆயத்த பணிகளை சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றுக்கு பலியாகி இருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.